ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியலக்ஷ்மி சீரியலில் பாக்கியா அப்படியே வந்து கொதிச்செழுந்து அப்படியே விட்டு வெளுத்து வெளுத்து விடும் வெளுத்து வாங்கினாங்க. இதில் நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா வந்து செழியன் கிட்டக்க இவ்வளோ தைரியமாக பேசுகிற பாக்கியா கோபி கிட்டே என்னங்க அப்படின்னு இவ்வளோ தூரம் ஏன் இழுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதுக்கு வந்து அவங்க சோஷியலி கண்டிஷன் ஆயிருக்காங்க. கணவர்கிட்ட இப்படி தான் பேசணும், அவர் வந்து படித்தவர், வேலைக்கு போகிறவர், அவர் தான் அந்த வீட்டுக்கு சம்பாத்தியம்லாம் வந்து கொண்டு வராரு, நீ சும்மா இருக்க தண்டமாக இருக்க தண்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க பழக்கப்பட்டதுனால அப்படியே வந்து அடங்கி போயிருக்காங்க. இதில் ஒருவேளை உண்மையிலே வந்து நாளைக்கு வந்து ராதிகாகிட்ட இவர் வந்து இப்படி நெருங்கி பழகிறது மட்டும் இல்லாமல் இவர் டிவோர்ஸ்க்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இன்னொரு பொண்ணோட ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க கொதிச்சிடுவாங்களா அப்படின்னா அப்பையும் வந்து இவங்களுக்கு கோபத்தை விட அழுக தான் முதல்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி அவங்க பழகிருக்காங்க. பையன்கிட்ட கோபப்படுறது வேற, கணவர்கிட்ட அப்படியே வந்து அழுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம நல்லா தான் நடந்துக்கிட்டோம், நான் என்ன குறை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் முதல்ல யோசிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கும்பொழுது இந்த மன தைரியம் கொஞ்சம் கூடும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூடும் தான் தோணுது. இல்லை அப்படிலாம் இல்லாமல் முதல் நாள் உண்மை தெரிஞ்சோன்னே சட்டக்காலரை பிடிச்சி பலர் பலர் விட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.